இது நம்ம சேனல் சூப்பர் ஸ்டார். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்? ஃபாஸ்ட்டாக செய்யலாம் பாஸ்தா, மக்ருனி எப்படி செய்வது. இதை வந்து மக்ருனின்னு சொல்லலாம், பாஸ்தான்னு சொல்லலாம். இது எப்படி செய்கிறதுன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கு, பீன்ஸு, கேரட்டு, பச்சை மிளகா, உங்கள்கிட்ட இருக்கிற காய்கறிகளில் இதில் என்ன இருக்கோ அது எல்லாத்தையும் கட் பண்ணி, சின்ன சின்னதாக கட் பண்ணி பிளேட்டில் வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் இல்லை, தண்ணி. ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மக்ருனி வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் கரெக்டாக வேகும், அதுக்காக தான் இது எண்ணெய் லைட்டாக ஊற்றுறது. இது வந்து பாஸ்தா, தேவையான அளவு எடுத்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சப்புறம் அதில் போடுங்க. நல்லா கொதிக்க விடுங்க. பாஸ்தா வந்து ஓரளவுக்கு நல்லா வேகட்டும் இதுலேயே. தண்ணி வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவு வச்சிங்கன்னா, இப்போ பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி கம்மியாகுது, பாஸ்தா மட்டும்தான் இருக்கும், அவ்வளோதான். தண்ணி எல்லாம் காலி ஆகிடுச்சு. இதை எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. தனியாக வச்சுட்டு அடுத்து கடாய் எடுத்துங்க. கடாயை நல்லா காய வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிடுங்க. எண்ணெய் காஞ்ச உடனே வெங்காயம் போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கணும். வெங்காயம் வந்து ஃபஸ்ட்டில் போடுங்க. வெங்காயம் லைட்டாக வதங்கின உடனே அடுத்தது தக்காளி, பச்சை மிளகா. நான் வந்து ஃபஸ்ட்டு பச்சை மிளகா போடுறேன். வெங்காயம் கொஞ்சம் வதங்கணும். நான் ரெண்டு பச்சை மிளகாவை போட்டுட்டேன். பச்சை மிளகா வந்து வெங்காயம் வதங்க லேட்டாகும், அதனால தான் அதை ஃபஸ்ட்டில் போடுறது. இப்போ ஓரளவுக்கு பாதி வதங்கிடுச்சு. இப்போ வந்து தக்காளியை போடுறோம். ரெண்டுத்தையும் நல்லா வதக்குங்க. இப்போ இருக்கிற காய்கறி எல்லாத்தையும் போட்டுருங்க. உருளைக்கிழங்கு, பீன்ஸு, கேரட்டு, எல்லா காய்கறியும் போட்டு ஓரளவுக்கு நல்லா வதங்கட்டும். அப்போ தான் வந்து சாப்பிட கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். எல்லா காய்கறியும் வந்து ஓரளவுக்கு மீடியமாக வதங்கட்டும். வதங்கிட்ட உடனே உப்பு வந்து லைட்டாக போட்டுங்க. சால்ட்டு, சால்ட்டு போட்டு நீங்கள் தனியாக எடுத்து வச்ச பாஸ்தா மக்ருனி எடுத்து அதை கூட மிக்ஸ் ஆட் பண்ணிக்கங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலரணும், இல்லாட்டி அடி பிடிச்சிக்கும். தீ கொஞ்சம் கம்மியாக வச்சுருங்க. கம்மியாக வச்சுட்டு கலரிட்டே இருங்க. எல்லாம் வந்து மிக்ஸ் ஆகணும் காய்கறிலாம். இது வந்து நூடுல்ஸ் செய்கிற மாதிரி தான். இந்த மாதிரியே நீங்கள் பாஸ்தாக்கு பதில் நூடுல்ஸும் சேர்த்துக்கலாம். ஒயிட் நூடுல்ஸ் வாங்கினாலும் சரி, மேகி அந்த மாதிரி வாங்கினாலும் இந்த மாதிரி சேர்த்துட்டு இவ்வாறுங்க. இது வந்து மிளகாத்தூள் சும்மா லைட்டாக காரத்துக்காக போடுறது. நீங்கள் கலர் மாறணும்னு நினச்சிங்கன்னா மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் மஞ்சள் தூளை ஆட் பண்ணலை. இதே மெத்தடில் நீங்கள் ஒயிட் நூடுல்ஸ் வாங்கி செஞ்சாலும் செய்யலாம், இல்லை மேகி நூடுல்ஸ் அந்த மாதிரிலாம் செய்யலாம். இந்த மாதிரி பண்ணிவிட்டு இது கூட அந்த மசாலாவை சேர்த்துருங்க, அவ்வளோதான். இப்போ வந்து பாஸ்தா ரெடி. 5 நிமிஷத்துலேயே பாஸ்தா வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். இதில் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒன்று பண்ண போகிறேன், சும்மா ஒன்று எடுத்து சாப்பிட்றேன். இதுவும் நல்லா தான் இருக்குது. இதில் எக்ஸ்ட்ரா நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு முட்டையை, ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றி இது கூட ஆட் பண்ண போகிறோம். இது வந்து இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும், அதுக்காக தான். முட்டையை உடச்சி ஒரு டம்ளரில் ஊற்றிக்கோங்க. ஒரு முட்டை உடச்சி ஊற்றியாச்சு, இது ரெண்டாவது முட்டை. ரெண்டு முட்டையை உடச்சி நான் ஊற்றிக்கிறேன். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இங்கே மிக்ஸ் பண்ணிட்டா நல்லது. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பாஸ்தா பாதி அளவுக்கு ரெடி ஆயிடுச்சு இல்லையா, சும்மா அது கூட வந்து இதை ஊற்றுறோம். ஊற்றி நல்லா கலரிட்டே இருக்கணும், இல்லைனா அடி பிடிச்சிக்கும். தீ வந்து கம்மியாக வச்சுக்கோங்க. தீ கம்மியாக இருந்தால் தான் முட்டை வந்து அடி பிடிக்காது. கலரிட்டே இருங்க.
எதுக்கு கிளறிட்டே இருக்கணும்னா அடி பிடிக்காமல் இருக்கும், அதுக்காக தான் வந்து கிளறிட்டே இருக்கணும். அப்படி இல்லைன்னா அடி பிடிச்சிச்சின்னா கொஞ்சம் டேஸ்ட் மாறிடும், பிஞ்சு போயிடும், அதுக்காக தான். முட்டையை ஊற்றுற உடனே பாஸ்தாவோட டேஸ்ட் வந்து இப்போ வேறு மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் ரெடி ஆயிடுச்சு, அவ்வளோதான். பாஸ்தா வந்து இப்போ ரெடி. இப்போ நம்ம இதை அப்படியே பிளேட்டில் எடுத்து போட்டு சாப்பிட வேண்டியது தான். நாக்கில் எச்ச ஊறுது இப்போவே, அருமையாக இருக்குது, நல்லா வந்திருக்கு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய சமையல் குறிப்புகள்லாம் வந்து இந்த வீடியோவில் அப்டேட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ஜல்லிக்கட்டு வீடியோஸ்லாம் வந்து இந்த சேனலில் கண்டிப்பாக அப்டேட் ஆகிட்டே தான் இருக்கும். பாருங்கள், பாஸ்தா எடுத்து பிளேட்டில் போட்டாச்சு, செம்மையாக இருக்குது, நான் சாப்பிட போகிறேன். பாய், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.